Let's turn our Bibles to Isaiah chapter 52 and I'll read verse 6. நம்முடைய வேதாகம போதனையின் திருவுக்குள் வசனமாக இருப்பது ஏசாயா 52 அதிகாரம் 6 வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். I will reveal my name to my people and then they shall come to know its power. இதினிமித்தம் என் ஜனங்கள் நாமத்தை அறிய வருவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே இதினிமித்தம் என் ஜனங்களுக்கு என் நாமத்தை நான் வெளிப்படுத்துவேன் அதனுடைய வல்லமையும் அறிய வருவார்கள் என்று ஆங்கில வேதாகமத்திலே இருக்கிறது. There are more than 1000 names of God in the Bible. வேதாகமத்திலே 1000 நாமங்களுக்கு மேலான நாமங்கள் தேவனுடையது காணப்படுகின்றன. And through each name God reveals something special about himself. ஆகவே ஒவ்வொரு நாமத்தின் மூலமாகவும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய விசேஷித்த குணாதிசயத்தை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். More than 1000 names and through every name God reveals something special. ஒவ்வொரு 1000 நாமங்களுக்கு மேலான நாமங்கள் வார்த்தைகளிலே காண ஆனால் ஒவ்வொரு நாமத்தின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் தான் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர் என்பதை வெளிப்படுத்துகிறார் நமக்கு. Why more than 1000 names? Because we face more than 1000 problems in life. ஏன் அவருக்கு 1000 நாமங்களுக்கு மேலான நாமங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்? ஏனென்றால் நம்முடைய வாழ்விலே 1000 பிரச்சனைகளுக்கு மேலாக பிரச்சனைகள் இருப்பதினாலே அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் விடுதலை பண்ண பதிலுக்கு. So for every problem there is a name that will deliver you and bless you. ஆகவே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம விடுதலை பண்ணுவதற்கென்று அவருடைய நாமம் நமக்கு இருக்கிறது. But the thing is we will never understand the power behind each name unless God reveals it to you and me. ஆனால் நாம் ஒவ்வொரு தேவனுடைய நாமத்தினுடைய பின்னாடி இருக்க வெளிப்பாட்டை நாம் அறிந்தால்தான் நமக்கு பயனுள்ளதா இருக்கும். That is why understanding the role of the Holy Spirit is very important. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தையும் அவருடைய முக்கியத்துவத்தையும் நாம் அறிய வேண்டும். Jesus said I will go away but I will send you another person and he you know there are different words used for his work and ministry and he is called the helper. இயேசு கிறிஸ்துவே சொன்னார் நான் உங்களை விட்டு போகிறேன் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அருளுவேன் என்று சொன்னார். So he will help you. ஆகவே அவர் வந்தானா நமக்கு உள்ளாக இருந்து நமக்கு உதவி செய்கிறார். In every aspect of your life. உங்க வாழ்வின் எல்லா பகுதிக்குமே உதவி செய்கிறவர். And also in understanding the word of God. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்கும் உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவி. God through the Holy Spirit reveals and opens up the scriptures to your heart and mind. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேத வாக்கியங்களை நம்ம கண் வெளிப்படுத்துகிறார் நம்முடைய வார்த்தைக்கு. So without the help of God you cannot understand it. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியாது. So that is why it says here I will reveal my name to my people. ஆகவே தான் சொல்கிறார் இது நிமித்தம் என் ஜனங்களுக்கு என் நாமத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். These are spiritual truths. இவைகள் எல்லாம் சத்தியம் ஆவிக்குரிய சத்தியங்கள். You cannot understand it just because you have a PhD. இது ஆவிக்குரியவைகளா இருக்கிறதுனால நீங்கள் படிச்ச பட்டம் பெற்று PhD பட்டம் பெற்றிருந்தால் புரிய முடிய புரிஞ்சிக்க முடியாது. They can only be spiritually discerned. இவைகள் எல்லாம் ஆவியிலே பகுத்தறிய கூடியவைகள். So that is why God reveals it to you. ஆகவே தான் தேவனாகிய கர்த்தரே வந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். It is only when you get a revelation of each name the power that there is in each name it will change and transform. பாருங்கள் அந்த தேவனுடைய நாமத்தினுடைய அர்த்தத்தை தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தினால் தான் அந்த நாமத்தில் இருக்கிற வருகிற புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வல்லமையையும் நாம் அனுபவிக்க முடியும். Every name will help you in every aspect of your life. வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்கும் நமக்கு உதவி செய்ய தான் ஒவ்வொரு நாமம் தேவனாகிய கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார். That is why the message bible says that it's time my people come to know my name. ஆகவே தான் மெசேஜ் வேதாகம் மொழிபெயர்ப்பிலே சொல்லி இருக்கிறது இந்த காலம் வந்திருக்கிறது இப்பொழுது மெய்யாகவே என் ஜனங்கள் என் நாமத்தை அறியத்தக்கதான காலம் என்று சொன்னார். Really naan meyaga eppadi pattavar endrade en janangal ariyum kaalam. People lack knowledge, true knowledge of God. Devanai kurithu meyyana arivu janangalukkulle kedaiyadhu. If you really know God through the scriptures you cannot be the same. Paarungal devanagiya kartharai avare vaarthin padi avare mulumaiyaga arindirpomaanal palaivalaga irukkamudiyadhu. You take anyone in the bible vedagamathile kaanapadugira yaara venalum eduthu paaru. Abraham, Isaac, Moses, Jacob, Joseph, Daniel. Abraham, Isaac, Jacob, Joseph, Moses, Abraham, Daniel, போகணும் அனைவருமே they all knew God.
தேவனை அறிந்தவர்கள். They all were changed and transformed. அவர்கள் வாழ்வு மாற்றப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. They accomplished great things for the kingdom of God. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று பராக்கிரமங்களை சாதித்து செயல்பட்டு முடித்தார்கள். So even you and me, when you understand the God of the scriptures. ஆகவே தான் நீங்களும் நானும் தேவ வாக்கியத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தரை அப்படியாக அறிய வரும்போது That will change and transform அது நம்மை மாற்றி மறுரூபமாக்கும். Not traditional knowledge. ஏதோ பாரம்பரியமாய் தேவனை அறிந்திருக்கிற அறிவு கிடையாது. Not presumptions or assumptions about God. ஏன்னா தேவனை குறித்து உங்களுக்கு ஒரு எண்ணம் வைத்துக்கொண்டு ஒரு கருத்து வைத்துக்கொண்டிருக்கிறீர்களே அது நம்மை மாற்றாது. I'm talking about the God of the scriptures. வேதாகமத்தின் படி இருக்கிற கர்த்தரை நாம் அறிய வேண்டும். So now we are looking at yet another name called Jehovah Shalom. இப்பொழுது அவருடைய நாமத்தை குறித்து படித்துக் கொண்டு வரும்பொழுது இப்பொழுது யெகோவா ஷலோம் என்கிற இன்னொரு நாமத்தை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம் இப்பொழுது. Meaning the Lord is peace. அர்த்தம் கர்த்தர் என் சமாதானக்காரர். God revealed this name to Gideon. இந்த நாமத்தை தேவனாகிய கர்த்தர் முதலாவதாக கிதியோனுக்கு வெளிப்படுத்தினார். In Judges chapter 6 verse 24 it is there. அங்கே நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 24 வசனத்திலே அவைகள் காணப்படுகின்றன. Gideon builds an altar to the Lord and he calls it the Lord is peace. That means Jehovah Shalom. ஒரு கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே தேவனுக்கு ஒரு நாமத்தை கூறுகிறான் அந்த நாமம் தான் யெகோவா ஷலோம் என்கிற நாமம். So we saw the meaning and the significance of the name Jehovah Shalom. ஆகவே யெகோவா ஷலோம் என்றால் என்ன அதனுடைய தனித்துவம் என்ன என்று கண்டோம். Shalom, Lord is peace means nothing missing, nothing lacking. யெகோவா ஷலோம் சமாதானம் என்றால் என்ன நம் வாழ்விலே எதுவும் தவறுவும் இல்லை எதும் குறைவும் இல்லை என்ற அர்த்தமாகும். Amen. Nothing missing, nothing lacking. என்ன அர்த்தம் எதுவும் தவறவில்லை நம் வாழ்வில் எதுவும் குறைவும் இல்லை அதுதான் யெகோவா ஷலோம். God has made full provision for you. He has given you everything that you need for life and godliness. உங்க வாழ்வுக்கு தேவையான அனைத்துமே தேவனாகிய கர்த்தர் அருளி விட்டார். Nothing missing in your life. உங்க வாழ்வில் எதுவும் தவறவில்லை. Thought about everything that you'll need and he's made provision for you. அவர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்வுக்கு குறைவுகள் அனைத்தையுமே எண்ணி யோசித்து எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக கொடுத்து விட்டார். I told you peace is not just the absence of trouble. நான் சொன்னேன்லையா சமாதானம் என்றால் பிரச்சனை இல்லாததான் சமாதானம் என்று கிடையாது. No, it is a tranquility, a serenity in the midst of trouble. சமாதானம் என்றால் என்ன அமைதி இல்லாமல் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் அலைகளுக்கும் நடுவிலே அமைதலா இருப்பது தானே சமாதானம். You don't panic, you don't fear. பிரச்சனையை பார்த்து நீங்கள் கவலைப்படுறதுல பயந்து நடுங்குவதில்லை. Because you know God and because you know God you know peace also. ஏனென்றால் யெகோவா ஷலோமாகிய உங்கள் தேவனை அறிந்திருக்கிறதுனாலே உங்களுக்குள்ள சமாதானம் தங்குகிறது. Okay, secondly we were looking at the occasion of the revelation of this name Jehovah Shalom to Gideon. பிற்பாடு நாம் கண்டோம் எந்த மாதிரியான சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் தன்னை யெகோவா ஷலோம் என்று கிதியோனுக்கு வெளிப்படுத்தினார் என்று. This is very important. இது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. This is what will bring out the true meaning and significance of the name. அந்த நாமத்தினுடைய முக்கியத்துவத்தையும் தனித்தன்மையும் அறியத்தக்கதான பின்னணி உதவி செய்கிறது. So we looked at Judges chapter 6 verse 1. நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 1 வசனத்திலே அவைகளை ஆரம்பித்தோம். And it says that then the children of Israel did evil in the sight of the Lord. So the Lord delivered them into the hand of the Midianites for 7 years. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையிலே ஒப்புக் கொடுத்தார். So here we see that children of Israel rebel in disobedience and sin against God. இங்கே பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனத்தார் புத்திரர் தேவனுக்கு முன்பாக முரண்டாட்டம் பண்ணி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிற காரியத்தை. And the next verse says there and God delivered them up to the Midianites. என்ன சொல்கிறது இரண்டாவது வாக்கியத்திலே அப்பொழுது கர்த்தர் அவர்களை மீதியானியரின் கையிலே ஒப்புக் கொடுத்தார். Now when you read verses like this you need to be careful how you understand இவைகளை நாம் படிக்கும் பொழுது சில காரியங்களை நாம் எப்படி புரிந்துகொள்ளுகிறோம் இந்த வார்த்தையிலிருந்து என்பது ரொம்ப அவசியம் முக்கியம் கவனிக்க வேண்டும். Because I told you sin will always bring chastisement. பாருங்கள் சொன்னேன் அல்லவா பாவம் எப்பொழுதுமே சீர்திருத்தலை கொண்டு வரும் நம் வாழ்விலே. Always bring discipline in life. சிச்சையை இல்லனா சீர்படுத்துதலை ஒழுக்கத்தை கொண்டு வரும். So because of that word chastisement and discipline people think if you sin
then God will come and break your head. சிச்சை என்கிற காரியம் வருகிறது, ஒழுக்கப்படுத்துவது என்ற காரியம் வருகிறது. உடனே பாவம் வந்தா நம்மள தேவன் அடிச்சிடுவார் என்று எண்ணிடுறார்கள். இப்படியாகவும் கூட He'll break your hands and legs. நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னா தேவனாகிய கர்த்தர் நம்மளை கையை கால் உடைச்சிடுவார்னு. Sometimes preachers say it in the church. அதெல்லாம் பிரசங்கிமார்கள் சபை ஜனங்களுக்கும் சொல்லிடுறாங்க, அடிச்சு மிரட்டுவார். ஓயிலுக்கு வரலன்னா காலை உடைச்சிடுவார். ஹலோ, கவனிக்கிறீங்களா? God is not a person who breaks hands and legs, my friend. நண்பர்களே, கர்த்தர் நம்மளை காலையும் கை உடைக்கிறவர் கிடையாது. Because people think that is discipline and chastisement. He will put sickness upon you to teach you a lesson. சிச்சை சிச்சிக்கிறார் தேவனாகிய கர்த்தர்னால என்ன நினைச்சறாங்க, வியாதி கொடுத்துறாரு, நம்ம சிச்சிக்கும்படியாக கையை உடைச்சிட்டாரு, காலை உடைச்சிட்டாரு என்று நாம் எண்ணுகிறோம். பட்னியா போடுவார், அப்பதான் தெரிந்துவாங்க. ஹலோ, கவனிக்கிறீர்களா? அவருடைய you and me think like that and do things like that, not God. நாம வேணா யோசி அப்படி செயல்படுவோம், ஆனா தேவனாகிய கர்த்தர் அப்படி சிச்சிக்கிறவர் கிடையாது. மனிதர்கள், see, we bring God to our level. தேவனாகிய கர்த்தரை நம்முடைய அளவுக்கு கொண்டு வந்துறோம் பாருங்க. But God is far greater than you and me. உங்களையும் என்னையும் காட்டிலும் மகா பெரிய தேவனாகிய கர்த்தர். அவர் his thinking is far greater than your thinking and my thinking. உங்களுடைய எண்ணத்தை காட்டிலும் என்னுடைய எண்ணத்தை காட்டிலும் அவருடைய எண்ணங்கள் உயர்ந்தவைகள். So when you read scriptures like this, when it says the Lord delivered the Midianites, the Israel in the hand of Midianites, inga devanaga kattar avargalai midianin kaiyil oppu kodutar endu sonnoniyo, it doesn't mean to say just because Israel sinned God punished them by allowing the Midianites to enslave them and take away, you know, all the things that go through them. Adavadhu Israel janathar puttirar devanukku virodhamai paavam senji keel padiyama poi murattanda pannadanal da தேவனாகிய கர்த்தர் அவர்களை தண்டிக்கும்படியாக சிச்சிக்கும்படியாக மீதியான கையில கொடுத்துட்டார் என்று எண்ணுகிறார்கள். Scripture has to be balanced properly. பாருங்கள், வசனத்தை பகுத்தறிய வேண்டும் சரியாக. நாம் God is a good God. He cannot think evil. He cannot do evil. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் நல்ல கர்த்தர். அவர் உங்களை குறித்து தீமையை எண்ணுகிறவர் கிடையாது. So just because you sin, how can he let you to be dominated by another nation? அதாவது நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்ன உடனேயுமே உங்களை எப்படி இன்னொரு எதிரியின் நாட்டை கொண்டு வந்து அவர்களை உங்களுக்கு உங்களை அடிமைப்படுத்தும்படியாக செய்வார்? God doesn't punish like that. அப்படியாக தேவன் யாரையும் தண்டிக்கிறவர் கிடையாது. Because a lot of preachers will say that, see, God punished Israel. என்ன சொல்றாங்க அநேக பிரசங்கிமார்கள், இஸ்ரவேல் ஜனத்தாரை தண்டிக்கிறார் பாருங்க சொல்றாங்க. It's not like that. அப்படி கிடையாது. அவர் God disciplines, he chastises. தேவனாகிய கர்த்தர் ஒழுக்கப்படுத்துகிறார், சிறிது சிச்சிக்கிறார் தான். So how do you understand a verse like this? அப்படியாக இப்படி இருக்கிற வார்த்தையை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் சரியாக கர்த்தரை குறித்து? God always disciplines and corrects and chastises through his Holy Spirit and through the word. தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதுமே நம்மை பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் தேவனுடைய வார்த்தையை கொண்டும் தானே சிச்சிக்கிறார். That's how he corrects you. அப்படியாக தான் நம்மை சரிப்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார். Doesn't punish you by inflicting sickness or disease or allowing poverty and all those things. தேவனாகிய கர்த்தர் நம்மை சிச்சிக்கும் பொழுது ஒழுக்கப்படுத்தணும்னா அவர் வியாதியை கொடுத்தோ மற்ற தீமையை கொடுத்தோ நம்மை சிச்சிக்கிறவர் ஒழுக்கப்படுத்துகிறவர் கிடையாது. So how do you understand a verse like this? ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தையை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? I'll use an example to help you understand it. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி காண்பிக்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக. Let's say it is raining heavily outside. வெளியில ரொம்ப மழை பெய்யுதுன்னு வெச்சுக்கோங்க. Thousands of people are there. அங்க ஆயிரம் பேர் இருக்காங்க மழையில நனைஞ்சிக்கிட்டு. And everybody are getting wet in the rain. எல்லாரும் மழையில நனைறாங்க. And you are also there. நீங்களும் அங்க நிக்கிறீங்க மழையில. It's raining. அங்கேயும் மழை பெய்யுது. But you have an umbrella. ஆனா உங்க கையில மட்டும் கொடை இருக்குது. Will you get wet? நீங்க நனைவீங்களா? No. நனைய மாட்டீங்க. It's raining everywhere. எல்லா இடத்துலயும் மழை பெய்ய தான் செய்கிறது. Thousands of people are there. ஆயிரம் பேர் இருக்காங்க. They're all getting wet there. எல்லாரும் மழையில நனைறார்கள். You are also in the rain. நீங்களும் மழையில நிக்கிறீங்க. But you are not getting wet. நீங்களும் மழையில நனையாம இருக்கீங்க. Why? ஏன்? You are under the umbrella. நீங்களும் கொடைக்கு கீழ இருக்கிறதுனால. That is exactly what happens. அதுதான் நடக்கிறது மெய்யாக. When you sin, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது, and when you disobey and rebel against God and turn your back upon him and walk away from him, நீங்கள் பாவம் செய்து தேவனுக்கு புறம்பாக திரும்பி பின்வாங்கி போகும் பொழுது, you are stepping out of God's protection. The protection is the umbrella. அந்த தேவனுடைய கரத்தில் கீழ இருக்கிற அந்த கொடைக்கு கீழ இருக்கிற பாதுகாப்பை விட்டு வெளியில அடி எடுத்து வைக்கிறீர்கள். As long as you are living in God's will, plan and purpose, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியும் அவருடைய
வார்த்தையின்படி நாம் வாழும் மட்டுமாக as long as you are in the word தேவனுடைய வார்த்தைக்கு கீழாக நாம் வசிக்கும் பொழுது well there may be thousands of people around you and they may be afflicted with poverty and sickness and lack and want and disease இப்படியாக அவருடைய பாதுகாப்பு கீழாக இருக்கும் பொழுது மற்றவங்க எல்லாரும் வியாதியோ நோயோ பற்றாக்குறையிலோ அவங்க அது அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது they are all affected by these things இவங்களை குறித்து எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் and you are also there in the midst of them பாதிப்புக்கு மத்தியிலே நீங்களும் தான் வசிக்கிறீர்கள் but nothing affects you ஆனால் உங்களுக்கு ஒண்ணும் நேரிடவில்லை why yeah. because you are under god's care under god's yeah. provision yeah. under god's protection அவருடைய பாதுகாப்புக்கிலும் அவருடைய கண்காணிப்புக்கிலும் அவருடைய கொடைக்கிலுமாக இருக்கிறதினாலே that is what happens here அதுதான் நடக்கிறது இங்கே people of israel did evil in the sight of lord தேவனுடைய கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனத்தார் பாவம் செய்தார்கள் they sinned they disobeyed they rebelled and they turned their backs against god தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து பாவம் செய்து பின்வாங்கி முதுகை காண்பித்தார்கள் தேவனுக்கு walked away from god's protection care and provision தேவனுடைய பாதுகாப்பு கீழிருந்தும் தேவனுடைய கண்காணிப்பு கீழிருந்தும் அவர்கள் விலகி நடந்து போயிட்டாங்க and when you sin and rebel and turn your back against god and walk away from his protection then you become an easy prey for the enemy பாருங்கள் நீங்கள் பாவம் செய்து முரட்டாண்டம் பண்ணி தேவனுடைய பாதுகாப்பு கீழாமல் கீழ்படியாமல் அவருடைய பாதுகாப்புக்கிலிருந்து நாம் விலகி போவோமானால் எதிரிக்கு நல்ல கையில மாட்டின மாதிரி ஆயிவிடும் that is why the bible says ஆகவே தான் வேதம் போதிக்கிறது the devil is like a roaring lion seeking whom he may devour that means he cannot devour everybody விரோதியாகிய பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல காத்து கொண்டிருக்கிறான் அவன் யாரையும் எல்லாரையும் விழுங்க முடியாது அவன் காத்து கொண்டிருக்கிறான் only those who walk away from god walk away from god's protection care and provision only such people can become prey to him யார் தேவனுடைய பாதுகாப்பிலிருந்தும் அவருடைய பராமரிப்பு கண்காணிப்பிலிருந்தும் விலகி போகிறார்களோ அவர்களை பிடிக்கத்தான் அவன் இருக்கிறான் எல்லாரையும் பிடிச்சிட முடியாது and when you sin and rebel and walk away from god it always disrupts your peace பாருங்கள் தேவனுடைய பாதுகாப்பிலிருந்து எப்பலாம் நம்ம விலகி போறோமோ அப்பொழுது எல்லாமே நமக்கு சமாதானம் இல்லாம தன்மை வந்துவிடும் sin always bring chaos and confusion in your mind பாவம் எப்பொழுதே குழப்பத்தையும் பிரச்சனையும் கொண்டு வரும் you'll not be able to think correctly you're not able to do things correctly காரியங்களை சரியாக யோசித்து செயல்பட முடியாத அளவுக்கு போய் விடும் so that is what we read here in judges chapter 6 verse 1 எனக்கு கொஞ்சம் வாலி மானிட்டர்ல ஏத்துங்களே judges chapter 6 verse 1 நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 1 வசனத்தில் இருக்கிறது so the second part of the verse tells us the consequences of the sin and when they turn their backs against god god says god gave them to the midianites இங்க பார்க்கிறோம் delivered them இஸ்ரவேல் புத்திரர் கீழ்ப்படியாமல் பின்வாங்கி போனதினாலே தேவனாகிய கர்த்தரின் கரத்தை விட்டு விலகி போனதினாலே மீதியானவர்கள் அவர்களை வந்து பிடிக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது that is what we read there in the second part of verse 1 So the Lord delivered them into the hand of the Midian for 7 years. அதுதான் 1 அதிகாரம் 1 வசனத்திலே பிற்பகுதி சொல்கிறது அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியாரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். This is tragic. ரொம்ப பரிதபிக்க கூடிய நிலைமை அவர்களுக்கு. They were enslaved to the very enemies they were to triumph over. ஏற்கனவே வந்து மீதியானவர்களை தோற்கடித்த இஸ்ரவேல் ஜனத்தார் இப்பொழுது எதிரியினாலே அப்ப தோற்கடிக்கப்பட்ட எதிரியினாலே இப்ப மேற்கொள்ளப்படுகிறார் The very nation that was fearing Israel now Israel is fearing இஸ்ரவேல் ஜனத்தாரை கண்டு நடுங்கின தேசம் இப்பொழுது அந்த தேசத்தை கண்டு இஸ்ரவேல் ஜனத்தார் நடுங்குகிறார் The very nation that Israel was supposed to defeat and triumph over was now being defeated இஸ்ரவேல் ஜனத்தார் அவர்களை தோற்கடித்து ஒண்ணுமில்லாமல் ஆக்கினார்கள் இப்போதோ அவர்கள் இவர்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள் And actually became slaves to the Midianites சொல்ல போனா மீதியானவர்களுக்கு அடிமைகளாக போயிட்டார்கள் See this is what happens when you turn your back on God அதுதான் நடக்கும் தேவனுக்கு நாம் முதுகை காண்பித்தால் You open up yourself to the enemy பிசாசுக்கு என்று நம் திறந்து வைத்து விடுகிறோம் நம் வாழ்க்கையை So that is what happens here to the people of Israel இதுதான் நடக்கிறது இஸ்ரவேல் ஜனத்தாருடைய வாழ்க்கையிலேயும் And then if you read from verse 2 to 6 onwards it talks about the results or the consequences of the disobedience அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் நிலைமையினுடைய விளைவு என்னன்னு இரண்டாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரைக்கும் இருக்கிறது Listen to verse 2 இரண்டாம் வசனத்தை பார்க்கலாம் says there and the hand of midian prevailed against the hand of the prevailed against israel
because of the Midianites, the children of Israel made for themselves the dens, caves and strongholds which are in the mountains. ரெண்டாம் வசனம் ஆறாம் அதிகாரம் நியாயாதிபதிகளை சொல்கிறது, மீதியானின் கை இஸ்ரவேல் மேல் பலத்துக்கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடக்கலங்களாக்கி கொண்டார்கள். Israel was so afraid of the Midianites that they made caves and dens and hiding the mountains in the holes of the mountains in the mountain rocks that they are hiding in the holes there. பாருங்கள், மீதியானர்கள் பயந்ததினாலே அவர்களுடைய கரம் பலத்து போனதினாலே இஸ்ரவேல் ஜனதா இப்ப மலைகளுக்குள்ளும் குகைகளுக்குள்ளும் கொடைஞ்சி கிடைஞ்சி அங்கங்கன்னு எல்லா இடத்துலயும் காலியா இருக்க இடத்துல எல்லாம் ஒளிஞ்சுக்கிறார்கள். Afraid of the very nation that they should be afraid of actually. அவர்களை கண்டு பயந்த தேசத்தாருக்கு இப்பொழுதும் இவர்கள் கண்டு பயப்படுகிறார்கள். Hiding in caves, hiding in dens, hiding in the rocks and the holes there. பாருங்கள், கெபிகளிலேயும் குகைகளிலேயும் அரணான ஸ்தலங்களும் அடைக்கலமாக ஒளிஞ்சி கொண்டிருக்கிறார்கள். Fearing their lives. அவர்கள் வாழ்வுக்கு குறித்து ஒரு பயம் இருந்தது அவர்களை பிடித்து. All they just want is survival, somehow to survive the onslaught. And if you'll notice here, the Midianites were actually enemies of God. மெய்யாக நாம பார்ப்போமானால் மீதியானியர்கள் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள். ஹலோ, கவனிக்கிறீர்களா? Midianites were God's enemies. மீதியானியர்கள் தேவனுடைய விரோதிகள். அவர்கள் Who is Israel? யார் இஸ்ரவேல் ஜனதா? God's nation, called and chosen people. தேவனுடைய தேர்ந்து கொண்டப்பட்ட தேவனுடைய தேசத்தார். But even though the Midianites were God's enemies, the nation of Israel, because they sinned and rebelled against God, now they were held hostage by their own enemies. தேவனுக்கு விரோதியா இருந்த மீதியானியர்கள் தேவனுக்கு விரோதியாய் வேண்டாதவங்களா இருந்தாலும் இப்பொழுது அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் இவர்கள் வந்து பலத்து போகிறார்கள். ஹலோ, கவனிக்கிறீங்களா நிலைமையே? Just imagine that. யோசித்து பாருங்க. They are held hostage by God's enemies. அவர்களோ தேவனுக்கு விரோதிகளாக இருந்தவர்கள், மீதியானியர்கள். Simply because they rebelled against God. தேவனுக்கு விரோதமாய் எழும்பினதனாலே அவருக்கு விரோதிகள் ஆயிட்டார்கள். And then you will read here, for 7 years they lived like that in caves, in dens, living in fear and panic. இப்படியாக மலைகளில் உள்ள கெபிகளிலேயும் குகைகளிலேயும் அரணான ஸ்தலங்களிலேயும் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தார்களாம்? 7 வருஷம் பயத்துடனே வாழ்ந்தார்கள் மீதியானியர்கள். Every year again and again the Midianites and the other people will come and defeat them and take away everything that they have. ஒவ்வொருமுறையும் 7 வருஷங்களாக அவ்வப்பொழுது மீதியானியர்கள் வந்து இவர்களுடைய எல்லாவற்றையும் அப்படியே எடுத்து கொண்டு போய் விடுவார்கள் துடைத்து. Listen to verse 3. மூணாம் வசனத்தில் படிக்கலாம். So it was whenever Israel had sown, Midianites would come up also. The Amalekites and the people of the east would come up against them. And then they would encamp against them and destroy the produce of the earth as far as Gaza and leave no sustenance for Israel, neither sheep nor ox nor donkey. மூணாவசனம் நாலாவசனம் இஸ்ரவேல் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தில் புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை எடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். 7 years living in fear and panic, living in caves and dens and in the rocks there. 7 வருஷம் பயம் நடுங்கி குகையிலேயும் கெபிகளிலேயும் மலைகளிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Afraid of the Midianites. மீதியானிகளுக்கு பயந்தவர்களாக. And not only that, 7 years every time they sow and when it times for harvest, somehow the Midianites and the people of the east and the other people, they come and they destroy the produce of the land. பாருங்கள், மீதியானரும் அமலேக்கியரும் மற்றவங்களும் வருவாங்க, விதை விதைத்திருக்கும் போது வந்துருவாங்க. பாருங்க, அங்க வந்து பாளையம் இறங்கிடுவாங்க. எதுக்கு? இந்த அறுவடை வரும் மட்டும் வரும்போது அவங்க எல்லாத்தையும் ஒன்னா வாரிட்டு போறதுக்கு. Take away all the crop, destroy everything, destroy the land, take away the crop. எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க, மிருக ஜீவன் எடுத்துக்குவாங்க, எல்லாத்தையும் மீதி எல்லாம் அழிச்சிட்டு விளைச்சல்களை கெடுத்துட்டு போயிடுவாங்க. And take away all their livestock there. எல்லா மிருக ஜீவன்கள், ஆடுகள், மாடுகள், கழுதைகள் எல்லாமே வைக்காதே போவார்கள். Farming is not easy, my friend. விவசாயம் பண்றது சுலபம் அல்ல. It is hard work, hard labor. விவசாயம் என்பது கடினமான வேலை. I've been in the fields and I've seen people working there. நான் விவசாயிகள் நிலத்தில் இருந்து வேலை செய்கிறதை கண்டிருக்கிறேன். So just imagine, they work so hard, they sow,
அவர்கள் அவ்வளவாய் வேலை செலவழித்து வேலை செய்கிறார்கள் ஓய்வில்லாமல். And harvest is a great thing for the farmers there. விவசாயிகளுக்கு அறுவடை என்பது ஒரு பெரிய கனவு. That's why they say now when they sow in tears but when they reap with joy. அவர்கள் சொல்கிறது விதைக்கும் பொழுது அழுகையோடு சென்று விதைப்பார்கள் அறுக்கும் பொழுது கம்பீரத்தோடு அறுப்பார்கள். Because sowing time is very hard, it is difficult, it is hard labor and work. ஆகவே விதை விதைப்பின் காலம் என்பது கடினமான காலம் வருத்தமான காலம் கண்ணீர் நிறைந்த காலம் and then after working for 6 years or 1 year then they have to look forward to the harvest 6 மாசமோ 1 வருஷத்துக்கு அப்புறமோ விளைச்சல் விளைந்து அறுவடையை கனவாய் கண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் and harvest is a time of great joy and excitement அறுவடை நாட்கள் கம்பீரிக்கிற நாட்கள் because they get the fruit for all the labor ஏனென்றால் அவர்கள் செய்த அனைத்து செயல்களின் பலன் அன்னைக்கு வருகிறது so when they go to harvest itself they'll be singing and dancing and be harvesting there with joy. அறுவடைக்கு செல்லும் பொழுது அவர்கள் பாடல் பாடலுடனே போவார்கள் அறுவடை செய்ய. But in this case it's not so. ஆனால் இங்கேயோ அப்படி இல்லையே. They'll sow. அவர் விதைக்கிறார்கள். And they'll be hiding in the caves and dens and waiting for the crop to come up. அங்க போய் விதைச்சிட்டு ஓடி வந்து ஒளிஞ்சிக்கறாங்க கேபிலியும் குகையிலயும். And after waiting அறுவடைக்காக காத்து நிக்கறாங்க. After waiting patiently for 6 months or a year. 6 மாசம் 1 வருஷம் காத்து நிக்கறாங்க ஒளிஞ்சிக்கிட்டு. Then the Midianites come. மீதியானர் வந்துருவாங்க. People of the east come. கிழக்கத்தியர் வந்துறாங்க destroy the produce of the ground எல்லா நிலத்தின் கனிகளையும் கெடுத்து போடுறாங்க take away all the harvest எல்லா அறுவடையையும் எடுத்துட்டு போயிரறாங்க take away all the cattle the camels the donkeys எல்லா மிருக ஜீவன்கள் கழுதைகளும் ஆடு மாடுகள் எல்லாம் ஓட்டிட்டு போயிரறாங்க and listen to the next verse what it says அடுத்த வசனம் என்ன சொல்லிருது பாருங்க in verse 5 அஞ்சாம் வசனம் for they would come up with their livestock and the tents coming in as numerous as locusts both they and the camels were without number and they would enter the land to destroy it anjavasanam avargal thangal miruga jeevanangalodum thangal gunarangalodum vettukiligalai pol thiralai varuvargal avargalum avargal ottagangalum enni mudiyadigalai irukkum இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள் they will come in like locusts பாருங்கள் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள் that means numerous people will come on camels அப்படினா வெட்டுக்கிளி போலனா அவ்வளவு கொச்ச 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 கொச்சனு வந்துருவாங்க thousands and thousands and thousands of midianites and people will come and with camels there and simply destroy the land there ஒட்டகங்கள் எண்ணி முடியாததா இருக்கும் அப்படிப்பட்டதாய் ஓட்டிட்டு வருவாங்க மீதியானர்களும் மற்றவர்கள் விரோதிகள் எல்லாம் சேர்ந்து வந்துருவாங்க பரதிகளிகளை போல then listen to what it says there என்ன சொல்லுகிறது அப்புறமா verse 6 ஆறாம் வசனம் so israel was greatly impoverished because of the midianites and the children of israel cried out to the lord இப்படி மீதியானராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் israel was greatly impoverished that means they were poor எப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனத்தார் வறுமையில கடக்கிறார்கள் தரித்திரத்தில் ஹலோ கவனிக்கிறீர்களா நோ ஃபுட் டு ஈட் சாப்பிறதுக்கு சாப்பாடு இல்ல சோயிங் பட் தே cannot eat even what they சோ உழைக்கிறார்கள் ஆனாலும் ஒண்ணுமே இல்ல நோ பீஸ் சமாதானம் இல்ல எவ்ரி டைம் தி மிடியானைட்ஸ் வுட் கம் தே வுட் ஃபியர் அண்ட் பானிக் அண்ட் கோ அண்ட் ஹைட் இன் தி கேவ்ஸ் மிடியானியர்கள் வரும்போது அப்படி நடுநடுங்கி உயிருக்காக ஒளிஞ்சிக்குவாங்க இங்கேயும் அங்கேயும் ஆல் தே வாண்டட் இஸ் ஜஸ்ட் சேவ் தேர் லைஃப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவை அவங்க வந்துட்டாங்கனா உயிர் தப்பிச்சா போதும் தட் இஸ் தி சிச்சுவேஷன் ஹியர் தட் இஸ் டேக்கிங் பிளேஸ் அப்படியான சூழ்நிலை தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற and it is in that situation that they begin to cry out to God and the madriyana soonilile israel janathar kartre nokki murayittargal now I told you when you read the book of judges it's a cyclical book na sonen allava nyayadhipathigal puthagathai padikkumbolude oru kaaryam nadandu konde varigirum appadiye marumadi marumadi that means there is a repetition in things here inge nyayadhipathigal kaalathile israel valvile காரியங்கள் தொடர்ந்து அதே தான் நடக்குது that is what we see happening here in the book of judges இஸ்ரவேல் ஜனத்தார்வாலிலே நியாயாதிபதிகளே மறுபடியும் இங்க ஒன்னு நடக்குது people of israel sin against god தேவன் இஸ்ரவேல் ஜனத்தார் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வார்கள் and when you sin god will not let you go away அவர்கள் பாவம் செய்த உடனே தேவனாக கர்த்தர் அப்படியே பாவத்தில் இருக்க விட மாட்டார் he will chastise you he will discipline you அவர்களை வந்து சிட்சிக்கிறார் அவர்களை ஒழுக்கப்படுத்துகிறார் chastisement and discipline will bring you back to god சிச்சை செய்வதும் அவர்களை தீர்ப்படுத்துவதும் திரும்பவும் தேவனிடையிலே வந்து செய்கிறது then you will repent அப்புறமா அவர்கள் மனம் திரும்புகிறார்கள் you will cry to god கர்த்தரண்டிலே முறையிடுகிறார்கள் அழுகிறார்கள் and what do god is our heavenly father நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பரமபிதாவாச்சே he is a god of love and kindness and mercy நிறைந்தவராயிட்டே நமக்கும் கூட
even 1,000 times or 10,000 times you sin and you ask him forgive you, he'll forgive you. ஆயிரம் வாட்டி என்ன 10,000 வாட்டி பாவம் செய்து மன்னிங்க ஆண்டவரேனா மன்னிக்கிறவர். So that is what happens here. Israel cries out to God finally. ஆகவே கடைசி அவர்கள் முறையிட்டு அழுது வேண்டிக் கொள்கிறார்கள். Because they cannot put up any more with this. ஏனென்றால் இதுக்கு மேல அவங்களால தாங்க முடியல. Just like how the people of Egypt. எப்படி எகிப்தியர் பண்ணாங்க பாருங்க கொடுமை அவங்க. When they were slaves there. அங்க அடிமைகளாக இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு life was too difficult, too hard. இஸ்ரவேல் ஜனத்தருக்கு வாழ்க்கை ரொம்ப கடினமாய் போச்சு. Burden was too heavy for them to carry. அவர்கள் தாங்க முடியாத பாரமாயிச்சு. And that is why they cried out to God. அப்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். So your same thing is happening here. அதேதான் இங்கே நடக்குது பாருங்க இஸ்ரவேல் ஜனத்தரு. They cry out to God. இப்பொழுது முறையிடுகிறார்கள். Now when you read this story sometimes you will see that this is the case of many Christian people also. இந்த மாதிரியான சம்பவத்தையும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தோம்னா கிறிஸ்தவர்கள் அநேகருடைய வாழ்க்கை போல இருக்கும். You see this cycle taking place in our lives sometimes. இதே மாதிரியான சூழ்நிலைகள் அவ்வப்பொழுது நம்ம வாழ்க்கையிலும் வருவதை நாம் காணலாம். See God delivers you. தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். Sets you free from the bondage of Satan and sin. பாவத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி ரட்சிக்கிறார். Then blesses you. அப்புறம் ஆசீர்வதிக்கிறார் உங்களை. You prosper in life. நீங்கள் வாழ்க்கையிலே செழித்தோங்குகிறீர்கள். But then after some time you begin to turn your back on God. ஆனா கொஞ்ச நாள் கழித்து வாழ்க்கையிலே தேவனுக்கு முதுகை காண்பித்து விடுகிறோம். You rebel in disobedience. ஏ கீழ்ப்படியாமல் அவருக்கு முரட்டாட்டம் பண்ணுகிறோம். You forsake God. தேவனை வேண்டாம் என்று வெறுத்து விடுகிறோம். You keep walking your own way. நம்முடைய வழியில நாம் நடக்க ஆரம்பித்து விடுகிறோம். But God has to bring you back. He has to discipline you. நம்மை பின்னாடி திருப்பி கொண்டு வந்து சீர்திருத்த வேண்டியதா இருக்கிறது தேவனாகிய கர்த்தருக்கு. He disciplines just as you. ஆகவே நம்மை நிறுத்தி நம்மை சிட்சிக்கிறார் ஒழுக்கப்படுத்துகிறார். That brings you back to God. அது நம்மை திரும்பவும் அவர் அன்னையிலே வர செய்கிறது. Then you repent and cry to God. அப்பொழுதுமா நாம் மறந்திரும்பி அழுகிறோம் முறையிட்டு. I know many Christian people like that. இப்படியாக செய்கிற अनेகர் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். I also was like that in the beginning. ஆரம்பத்திலே நானும் தான் அப்படியாக வாழ்க்கை போயிட்டு இருந்தது. When I get into trouble, பிரச்சனை வந்துச்சுனா call out to God. உடனே குமரையிடுறது. He will deliver me. உடனே அவர் விடுவிக்கிறார். Sometime I'll be happy. ஜில்லத்த கொஞ்ச நாளுக்கு சந்தோஷம். After few months back to square one. திருப்பி கொஞ்ச மாசத்துக்கு அப்புறம் திருப்பி போயிடுது. Forget God. பழைய வீட்டு பழைய வாழ்க்கை தேவனை மறந்து. Forget the miracle. அவருடைய அற்புதத்தை மறந்துறது. Do whatever I want to do. எனக்கு வேண்டியது நான் இஷ்டமா செய்யிறது. Until I hit another problem. அடுத்த பிரச்சனை வந்து அடிக்குற வரைக்கும். And then I'll cry out to God again. திருப்பி அழுவும் ஒரே அழுகுதான். Hello, same thing is happening to the nation of Israel. அதே தான் நடக்குது இஸ்ரவேல் ஜனத்தாருடைய வாழ்க்கையிலும் காணலாம். That is why whatever happened to them also speaks to us today. ஆகவே தான் அவர்களுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அவைகள் எல்லாம் நமக்கும் பேசுகிறது போதிக்கிறது. That is why it is written down so that you and me will learn from their mistakes. ஆகவே தான் இவைகள் எல்லாம் வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அவர்களை பார்த்து ஒரு காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வாழும்படியாக. See initially when you are born again you are a newborn baby. முதலாவதாக ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து குழந்தைகளா இருக்கும் பொழுது then you do these things it's okay. ஆரம்ப கட்டத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக இந்த மாதிரி எல்லாம் செய்யிறது சரி பரவாயில்லை. Once you start growing up. ஆனால் தேவனுடைய காரியங்களை வளர்ந்து வந்த பிற்பாடு then you can't repeat this cycle. இதே மாதிரி காரியங்களை அவ்வப்பொழுது செஞ்சிட்டு No, you have to learn how to live in the center of plan of God's will. அப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது கூடாது தேவனுடைய சித்தத்தின் மத்தியிலே வாழுகிறவளாக காணப்பட வேண்டும். Okay, so that is what we need to learn from the nation of Israel. நம்ம இஸ்ரவேல் ஜனத்தாருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. So they cry out to God. இப்பொழுதோ கழுது முறையிடுகிறார்கள் தேவனை நோக்கி. And God because he is a compassionate a merciful God. தேவனாகிய கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்தவர். When his people always call upon him and cry to him their ears and he answers immediately. அவருடைய ஜனங்கள் அவரை நோக்கி கூக்குரலிட்டு அழுகும் பொழுது அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். God is always faithful to his people. தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு எப்பொழுதும் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். And when they cry to him He sends somebody to comfort, to encourage, and to deliver them. அவர்கள் அழுது புலம்பும் பொழுது தேவனை நோக்கி அவர்களை தேற்றவும் அவர்களை ஆறுதல் படுத்தவும் யாராவது அனுப்புவார். So that is what we see here happening in the book of Judges. அதேதான் நியாயாதிபதிகள் 6 அதிகாரத்திலும் நடக்கிறதை பார்க்கிறோம். So Israel cries out to God. இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு அழுதார்கள். Then we come down to verse 8. 8 வசனம் பாருங்க. Judges chapter 6 verse 8. நியாயாதிபதிகள் 6:8. And the Lord sent a prophet to the children of Israel who said to them, Thus says the Lord God of Israel, I brought you up from Egypt
and brought you out of the house of bondage, and I delivered you out of the hand of the Egyptians and out of the hand of all who oppressed you, and drove them out before you and gave you their land. எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் பாருங்கள். கர்த்தர் ஒத்திருக்க திசையில் இடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கை நின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கை நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து. See, when you are in a crisis and when you call to God and come back to him in repentance, God hears and answers you. நீங்கள் பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டு அங்கே அவரை நோக்கி கூக்குரலிட்டு அழுது புலம்பும் பொழுது தேவனாகிய கர்த்தர் செவி கொடுத்து நம்மை மீட்கிறார். Immediately God takes action. உடனேயும் செயல்படுகிறார் தேவனாகிய கர்த்தர். That is what we read here in verse 8. So God sends a prophet to the nation of Israel. So it says here that the Lord sent a prophet to the children of Israel, who said to them, the prophet spoke to them and told them, thus says the Lord God of Israel. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை இடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால். So prophet is speaking to the nation of Israel. இப்பொழுது தீர்க்கதரிசி வந்துட்டாரு, இஸ்ரவேலரை நோக்கி பேச ஆரம்பிக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை. And what is he telling them? அவர்களை நோக்கி என்ன சொல்கிறார் இந்த தீர்க்கதரிசி? He is not telling them some new thing there. அங்க வந்து புதுசு காரியத்தலாம் எடுத்து சொல்லவில்லை தீர்க்கதரிசி. He is just reminding them of something that God has already done in their lives. தேவனாகிய கர்த்தர் அவர்கள் இஸ்ரவேலருடைய வாழ்வில் ஏற்கனவே செய்ததுதான் நினைப்பூட்டுகிறார் தீர்க்கதரிசி வந்து. See, God never forgets you and me. God never fails or forsakes you and me. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. We always forget God. நாம தான் தேவனை விட்டு விட்டு போகிறோம் கைவிட்டு. Sometimes we are not faithful to God. தேவனுக்கு நாம் தான் சில நேரத்துல உண்மை இல்லாதவர்களாக விடுகிறோம். Sometimes we fail him. நாம் தான் அவரை கை விடுகிறோம். But God never fails us. God never forsakes us. தேவனாகிய கர்த்தர் நம்மை கை விடுகிறவர் அல்ல. So God is sending a prophet here and reminding the nation of Israel. இங்கேயோ தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை உடனே அனுப்பி ஒரு காரியத்தை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். What is God reminding them of? என்னத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்? He is reminding them of what he had already done for them in their lives. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய வாழ்க்கையிலே என்ன செய்தாரோ முன்னாலே அதை ஞாபகப்படுத்துகிறார். Remember, these people forgot all the miracles, the signs and the wonders that God had done for them. ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும், இவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் இப்பொழுது? தேவனாகிய கர்த்தர் செய்தாரே அற்புத அடையாளங்கள், அவைகள் எல்லாம் மறந்த நிலையில் இருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள். Not one miracle they can remember. இப்பொழுது அவர் செய்த தேவனாய் கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை கூட அவங்க மனசுல இல்ல, ஞாபகத்துல. God did so much for them. அவங்களுக்கு என்ன அவ்வளவு செய்தார் தேவனாய் கர்த்தர். They forgot everything. எல்லாத்தையும் மறந்தாங்க. That is why they are living in fear and panic. அதான் இப்ப பயம் நடுக்கம் எல்லாம் வந்துச்சு. That is why they are hiding in caves. இப்பொழுது குகையிலே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. That is why they have been defeated by their enemies. அவங்க எல்லாம் எது விரோதிகளாலே இப்பொழுது தோற்கடிக்கப்பட்ட நிலைமையிலே. They forgot their God. தேவனை மறந்தார். This is what happens when you forget God. இப்படி தான் நடக்கும், நாமளும் நம் தேவனை மறப்போமானால். So God comes and reminds them. அங்கே தேவனாகிய கர்த்தர் வந்து ஞாபகப்படுத்துகிறார். He says, I am the one who brought you out from Egypt. சொல்கிறார், நான் தான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் பண்ணினவர். Brought you out from bondage. அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட செய்ததும் நான் தானே. I delivered you from the hand of the Egyptians. எகிப்தின் கையினின்றும் உங்களை விடுதலை ஆக்கினவர் நான் தானே. And not only from them, out of all who oppressed you. உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை நான் ரட்சித்தேனே. Hello. கவனிக்கிறீர்களா? Of everyone who oppressed you, I delivered you from them. உங்களை ஒடுக்கின யா எல்லாரோட கையிலிருந்து உங்களை நான் ரட்சித்தேன். And I gave you their land. I like this. அவர்களை அவர்களுக்கு முன் உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேனே. Drove them out before you and gave you their land. Gave everything that belonged to them to you. அவங்க கூட இருந்த அந்த தேசத்துல அவங்கள துரத்தி விட்டுட்டு அந்த தேசத்து வந்து உங்களை அப்படியே உட்கார வச்சிட்டேனே. God is reminding them of what he already done for them. அவர் தேவனாகிய கர்த்தர் தான் செய்ததை மறுபடியும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். See, the problem is this. பிரச்சனை இதுதான். When you sin and rebel against God and turn your back against him. முரட்டாட்டம் பண்ணி முதுகை காண்பித்து பின்வாங்கி போவோமானால் your heart becomes dark, your mind becomes dark. இருதயம் இருளடைந்து சிந்தனை இருளாய் போய் you forget everything that God has done for சிந்தனையில you சிந்தனையில தேவன்
பயன் செய்த காரியத்தை நினைக்க கூட முடியாத நிலைமைக்கு போய் That is what happened to the nation of Israel. They turned away from the one and true God and they started to worship idols. அவர்கள் எதை நடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர்களும் மெய்யான ஒரே தேவனை மறுதலித்து விக்கிரங்களை ஆராதிக்க சென்று விட்டார்கள். And the greatest thing is they did not know what was happening to them. They did not know why all these miseries were taking place in their life. That is what sin does. It blinds your heart, it blinds your mind, it blinds your vision and purpose. You forget the purpose which God delivered you and called you and chose you there. பண்ணி மீட்டா நச்சித்தான் என்பது நோக்கத்தையும் திட்டத்தையும் மறக்க செய்யும் பாவம். And then listen to verse 10. 10th வசனம் பாருங்கள். Also I said to you, I am the Lord your God. Do not fear the gods of the Amorites in whose hand you dwell. But you have not obeyed my voice. 10th வசனம் சொல்கிறார் பாருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்றான். Typical picture of you and me sometimes. அப்படியே நம்ம படத்தை அப்படியே எடுத்து காமிச்சிட்டு பாருங்க. We rebel against God, turn our back against him, walk away from him. பாவம் செய்து முரட்டான பண்ணி தேவனை மறந்து போய் விடுகிறோம். Become an easy prey for the enemy. உடனே விசாசிக்கும் அவனுடைய செயலுக்கும் அப்படியே மாட்டிக்கொள்ளுற அளவுக்கு அவ்வளவு சுலபமாவும் போயிடும் அவனுக்கு. Encounter a lot of miseries in life. வாழ்விலே எல்லா விதமான பிரச்சனைகளுக்குள்ள போய் மாட்டிக்கொள்ளுகிறோம். And then we ask God, oh God, where are you? What are you doing? Why is this happening to me? நாம தேவனை நோக்கி கேக்குறோம் கேள்வி, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி, ஏன் என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு. I know many people like that. எனக்கு தெரியும் அதே மாதிரி போன மாதிரி. They forsake God. அவங்க தான் தேவனை விட்டு போனவங்க. They walk out of his care and protection. அவருடைய பாதுகாப்புல இருந்தும் அவருடைய கண்காணிப்புல இருந்தும் இவர்கள் தான் பிரிந்து போனார்கள். They walk out of his blessing. அவருடைய ஆசீர்வாதத்திலிருந்து இவர்கள் தான் விலகி போனதே. Become a prey to the enemy. பிசாசுக்கு ஒரு பெரிய ஒரு வாயில போய் விழுந்தது இவங்க தான். Face lot of difficulty in hardship. அப்புறம் பிரச்சனை கஷ்டங்கள் நின்று வந்து மாட்டிச்சு. Go through a lot of misery in life. வாழ்விலே பெரிய பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாக தவித்து கொண்டிருக்கிறார். And then they ask God. அப்புறம் அந்த நிலையிலிருந்து தேவனே ஒரு கேள்வி. Oh God, where are you? நீங்க எங்க இருக்கீங்க தேவனே? Why is this happening to us? ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்கணும்? You will find later in the verses Gideon asks God, if you are with us then why is all this happening? He asks God. இந்த கேள்வி தான் கிதியோன் பிற்பாடு இருக்கிற வார்த்தைகளில கேக்குறான். கிதியோன் கேக்குறார். We'll talk about it next time. பிற்பாடு பார்க்கலாம் அந்த வார்த்தைகளை. But you know what? என்ன காரணம் தெரியும்? He wants to know the reason for all the miseries in life. வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு தெரியணும். And God pinpoints. அதான் தேவனாகிய கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறார். What does he say there? என்ன சொல்லி காண்பிக்கிறார்? In verse 10. 10th வசனத்துல. But you have not obeyed my voice. நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார். Hello. கவனித்தீங்களா? Even today it's the same, my friend. இன்னைக்கும் அதே தானே நம்ம வாழ்வில். As long as you are in the will and plan and purpose of God. தேவனுடைய சித்தத்துக்கீழும் தேவனுடைய திட்டம் நோக்கத்துக்கீழும் இருக்க மட்டும். As long as you live for God and his purpose. தேவனுக்கும் அவருடைய நோக்கத்துக்கென்று நான் வாழ்வேன் என்று வாழ மட்டும். You have God's care, God's provision, God's protection. தேவனுடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய கண் நம்மேல் இருக்கும். No one can rise against you. உங்களுக்கு முன்பாக யாரும் எழும்ப முடியாது. God will fight for you. He will defeat your enemies. உங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் வந்து போர் செய்து அவர் உங்களுக்கு ஜெயம் அருளுவார். He will give you their land. That means he will take the wealth and give it to you. அவர்களுடைய தேசத்தையே கொடுப்பார். அப்படின என்ன தெரியுங்களா? அவங்களுடைய சொத்தை எடுத்து உங்க கையில அப்படியே கொடுத்துட்டார். It's the same God. அதே தேவன் தான். Now some people think you can do whatever you want and live any way you want and God still will bless you. என்ன நினைக்கிறாங்க சில பேர்? தாங்க இஷ்டம் போல செய்யணுமா, தாங்க சுயநலத்தை போல வாழணுமா? ஆனா அப்படி இருந்தும் தேவனாக கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கணுமா? The moment you step out of God's protection then you become a prey to the enemy. தேவனுடைய பாதுகாப்புல இருந்து எப்ப கால் எடுத்து விலகுகிறீர்களோ போச்சு. So that is what we see here happening. அதே தான் நடக்கத பார்க்கிறோம் இஸ்ரவேலர் வாழ்விலேயும். This is a situation. இதுதான் சூழ்நிலை.
that God comes to Gideon. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் கிதியோன் அண்டையிலே வருகிறார். And reveals to Gideon a new aspect of his nature through one of the names called Jehovah Shalom. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கிதியோன் அண்டையிலே வந்து தன்னுடைய இன்னொரு குணாதிசயம் எனக்கு இருக்குது என்று தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய நாமத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அந்த நாமம் தான் யெகோவா ஷலோம். Just listen to the first part of verse 11. 11வது வசனத்தின் முற்பகுதியை பாருங்கள். Now the angel of the Lord came and sat under the terebinth tree which was in Ophrah, which belonged to Joash the Abiezrite, while his son Gideon threshed wheat in the winepress in order to hide it from the Midianites. பாருங்கள் 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியரான யோசுவாவின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமார் கிதியோன். Where is he? எங்க உட்கார்ந்தார்? He is hiding in the wine press threshing wheat. இரண்டாவது பகுதியில் பாருங்க கிதியோன் எங்க இருந்தானா? அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிக்கத்திற்காக ஆலைக்கு சபீமமாய் அதை போரடித்துக் கொண்டிருந்தான். Living in fear and panic. அதாவது ஒரு பின்னாடி போய் அவன் மீனியான கையிலிருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோதுமை எடுத்துட்டு போய் ஒளிஞ்சிக்கிட்டு போராடிச்சு நிக்கிறான். No food to eat. சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்லையே. All the cattle taken away. எல்லா ஆடுமாடு எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க. All they can do is just protect and save their lives to run away from the enemies. அவங்க வந்தாங்கனா இவங்க உயிர் தப்பிச்சா போதுன்னு பார்க்க வேண்டியதா இருக்குது. In that situation God comes to him there. அந்த நேரத்துல வருகிறார் பாருங்க தேவனாகிய கர்த்தர். God speaks to Gideon. கிதியோன் அண்டையில வந்து பேசுகிறார். And God reveals to Gideon a particular name of his called Jehovah Shalom. அவருடைய தனிப்பட்ட இன்னொரு நாமமாகிய யெகோவா ஷலோம் என்பதை வெளிப்படுத்துகிறார் அங்கே கொடுத்து. At the moment Gideon gets a revelation of this name Jehovah Shalom. அந்த நேரத்துல கிதியோன் யெகோவா ஷலோமை குறித்து ஒரு வெளிப்பாட்டை பெற்ற உடனேயே See God is revealing something special about himself to Gideon now. பாருங்கள் இப்போதே கிதியோன் அண்டையில மட்டும் வந்து தேவனாகிய கர்த்தர் தன்னை குறித்து ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். There's something special about this name. இந்த நாமத்தில ஒரு பெரிய விசேஷமான காரியம் இருக்கிறது. So God is revealing that special character and nature and attribute concerning this name to Gideon. இந்த நாமத்தின் மூலமாக தன்னுடைய விசேஷித்த குணாதிசயத்தை நான் தான் எப்படிப்பட்டவர் என்பதை இப்போதே லக்கி காண்பித்தார் வெளிப்படுத்தினார். And the moment Gideon gets a revelation of this name Jehovah Shalom. அப்படி அவர் செஞ்ச வெளிப்படுத்தின உடனேமே யெகோவா ஷலோம் என்கிற நாமத்தினுடைய வெளிப்பாட்டை எப்பொழுது கிதியோன் பெற்றானோ something happens on the inside of him. அவனுக்குள்ளாக என்னமோ ஆயிடுச்சு. Faith is instilled in him. அவனுக்குள்ளாக விசுவாசம் அப்படி பதச்சி வெச்சிட்டாரு. His fear changes into boldness. அவனுடைய பயம் தைரியமாக மாறிச்சு. The man who was now running and hiding in caves for fear அவன் கேபிலே ஓடி போய் ஒளிந்து கொண்டிருந்த இப்பொழுது கிதியோன் all of a sudden is filled with confidence and courage and boldness to take on the Midianites. இப்பொழுது தைரியம் வந்தது திடன் வந்தது அவன் வருகிறான் முன்னேறி இப்பொழுது he becomes the leader of the army of Israel at that time. இஸ்ரவேல் ஜனத்தாருடைய சேவர்களாம் உருவாக்கி அவர்களுக்கு ஒரு தலைவனாயிட்டான். So what caused this change in Gideon? கிதியோனுக்குள்ளாக இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது எது? It's a revelation of this name Jehovah Shalom. யெகோவா ஷலோம் என்ற நாமத்தின் வெளிப்பாடு தானே அவனை மாற்றினது முழுமையாக. See that is why the names of God are so important. ஆகவே தான் தேவனுடைய நாமங்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. More than 1000 names of God. தேவனுடைய நாமங்கள் 1000 நாமத்துக்கு மேலான நாமங்கள் அவர் வைத்திருக்கிறார். Every name God reveals something special about himself. ஒவ்வொரு நாமத்தையும் எதுக்காக வைத்திருக்கிறார்? அந்த நாமத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார் விசேஷமாக நமக்காக தான். Whatever problem or crisis you face in life. வாழ்வில் என்ன மாதிரியான பிரச்சனை நீங்கள் சந்தித்தாலும் God comes and reveals a name to you. அந்த நாமத்தை அதுக்கு ஏற்ற பிரகாரமாக வந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். Reveal something new through that name. அந்த நாமத்தின் மூலமாக புதிதான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த நேரத்திலே. And that name is what brings faith into you. அந்த மாதிரியான நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறாரே நாமம் அந்த நாமம் நமக்கு விடுதலையை கொண்டு வரும். That is what will change you and transform you. அந்த பிரச்சனையின் மாதிரியே உங்களை மாற்றி மாறு ரூபமாக்கும். It is the revelation of the meaning of that name will bring victory and success in your life. அந்த நாமம் அவருடைய நாமத்தினுடைய வெளிப்பாடு தானே நமக்கு வந்த உடனே வெற்றியும் ஜெயத்தையும் கொடுக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து. That is what happened to Gideon. அதுதான் நடந்தது கிதியோன் வாழ்விலேயே. Well in the next weeks we will see that. அதே அடுத்த தொடர்ச்சியாக காணலாம். What changed him? What transformed him? What made him a different man? அவனை எப்படி மாற்றி அவனை பராக்கிரமசாலியாக மாற்றினது எது? It's a revelation of this name Jehovah Shalom. யெகோவா ஷலோம் என்ற நாமத்தின் வெளிப்பாடு தானே அவனை பராக்கிரமசாலியாக்கியது. In the midst of chaos.
ella kulappathin madhileyum in the midst of you know all troubles ella prachanil madhileyum god came to gideon there gideon annile devanaga kathar vanda revealed something special about himself to gideon avare kurithu or visheshitha karyathai avanukku velippaduthina and the moment gideon got a revelation of that adha odane pidicha odane velippaatai petra odaneyum gideonukku changed him and transformed him and the maatrathai uruvaakkinathu and I tell you he is the same god aan solugiren adhe devanaga kathar amen amen jesus christ is our jehovah everything yesu christ namakku jehovah ah irukkirare this is what happens to you and me also adhe dhaan nadakkirathu ungaludaiya vaalkileyum ennudaiya vaalkileyum you when you are in a crisis neengal prachaneyil irukkum bolathu god always comes to you in a crisis and the prachane nerathile dhaan varugiraan devanaga kathar nammandeyil and gives you a fresh a new revelation of who he really is avar meyyaga eppadi pattavar endra velippaattai andha nerathile nammal karuligiraar he reveals something special in which you never experienced before idhukku munnala indha prachaneyil irundhadhukku munnaga idhu maadhiri devanai neengal anubavichirukke mudiyadhu and when you understand that revelation of god andha nerathile andha maadhiri anubavam velippaattin moolamaga neengal perumbolude it is the revelation of that name that will change you and transform you and give you victory and success over your crisis andha வெளிப்படுத்தினாரே அந்த நாமம் உங்களுக்கு விடுதலையும் வெற்றியும் கொண்டு வரும் அந்த பிரச்சனையிலிருந்து this not only changed Gideon but it changed the entire nation of Israel அது கிதியோனை மட்டும் மாற்றினதில்லை இஸ்ரவேல் ஜனத்தார் அனைவரையும் மாற்றிற்று later on you will see how you know bold he became அப்பர்பாடு பார்க்கலாம் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாய் மாறினார் கிதியோன் and how he led Israel to victory எப்படி எல்லாம் இஸ்ரவேல் ஜனத்தாரை ஜெயத்துக்குள்ளாக வழிநடத்தினான் என்று பார்க்கலாம் but the thing is he never even fought a battle ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுங்களா இந்த யுத்தத்துல கிதியோன் சண்டையே போடல ஹலோ கவனித்தீர்களா without fighting the battle he won the victory சண்டை போடாமே ஜெயத்தை பெற்றான் கிதியோன் அதான் ஸ்பெஷல் வித் காட் அதுதான் விசேஷமான காரியம் தேவனிடம் இருந்து நமக்கு கிடைக்கிறது without even fighting a battle he wins it ஒரு யுத்தம் போ செய்ய வேண்டிய அவசியமே இல்ல ஜெயம் வந்துச்சு why ஏன் god fights for him தேவனாகிய கர்த்தர் யுத்தம் செய்தார் After this it's wonderful it gets interesting இதுக்கு பிற்பாடு வார்த்தைகள் இன்னும் ஆழமாய் ரொம்ப சுவாரஸ்யமாய் போகிறது see that is why there are more than 1000 names ஆகவே தான் 1000 நாமங்களுக்கு மேல நாமங்கள் அவர் வைத்திருக்கிறார் so in your crisis நம்முடைய பிரச்சனையில் மதி don't murmur don't grumble முறுமுறுக்க கூடாது அவரை பார்த்து கேள்வி கேட்க கூடாது don't panic பயப்பட கூடாது don't get afraid பயமே இருக்க கூடாது keep looking to god தேவனே நோக்கி பார்த்து keep believing god அவரே தொடர்ந்து விசுவாசி never forget all the miracles and the signs and wonders he has done for you தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்விலே செய்த முன்னாடி செய்த அதிசயங்களை மறுப்பதுங்களை மறக்க கூடாது எண்ணி பார்க்க வேண்டும் in every crisis expect god to reveal himself in a new way to you ஒவ்வொரு பிரச்சனையில் மத்தியிலும் எதிர்பார்க்க வேண்டும் தேவனாகிய கர்த்தர் எனக்கு எப்படியாக வெளிப்படுத்த போகிற வெளிப்பட போகிறார் எனக்கு இந்த பிரச்சனை மத்தியிலேன்னு always remember behind every problem behind every trouble behind every crisis there is a miracle awaiting for you நாமம் வைத்துக்கொள்ளுங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கு பிற்பாடும் எல்லா கஷ்டம் சவால்களுக்கு பிற்பாடும் நமக்கு ஒரு வெற்றி இருக்கிறது அதனால தான் பிரச்சனை ஏன்னா அற்புதம் இருக்குது பிசாசு உன்னை தொந்தரவு பண்றான் it doesn't want you so he comes and troubles you but don't just focus on your crisis and your troubles arpudam nam irukirathu namakaga arali irukkirar adhai nam anubavikka pogirom endradhukaga dhan pisas prachaniya kudukuran so when you go through trouble in life aave prachanai kashtam pogum boludhu vaalvile when you face difficulties and hardships kashtathiyum samaliyum nam sandhikkum boludhu vaalvile when you go through crisis in life prachanigalo kashtangalo varum boludhum expect and look forward to god to reveal himself in a new way to you and the nerathile dhaan devane nokki edirpaathu kaathu kondirukkavendum eppadiyaga thannai avar velippadutha pogirar endru say god I thank you because a miracle is awaiting me nagolano devanaga kattave enakku or arpadam kaathu kondirukkiradhukaga nandri I will not focus on my problems I will focus on the miracle that has been prepared for me ona anubavithu kondirukkira prachane naan paaka poradilla neenga vechirukkeengala arpadam adhe dhaan naan nokki paarkuren and I say the greater the problem the greater the crisis the greater the power of god will be manifested and the greater the miracle you will experience in your life my friend பிரச்சனை பெருசோ எந்த அளவுக்கு காரியங்கள் கஷ்டமா போகிறதோ அந்த அளவுக்கு பெரியதாய் அற்புதம் இருக்கிறது விடுதலை வெற்றி I always say when you say it's all over நீங்க எப்போ சொல்றீங்களோ முடிஞ்சிச்சின்னு சொல்றீங்களோ you say oh my life is finished my வாழ்க்கை முடிஞ்சிச்சு இதோட இந்த பிரச்சனையோட நினைச்சிக்கிறீங்களோ there's nothing I can do to come up இதிலிருந்து வெளியே வர முடியவே முடியாதோ என்று எண்ணும் பொழுது
That is the time God intervenes. அவரார தேவனாகிய கர்த்தர் காலடி வைக்கிறார். And he says no, it's not over. முடியலன்றாரு. It's just the beginning. இப்பதான் ஆரம்பிக்குதுன்றாரு. Get ready for something new that I'm going to reveal and do for you in your life. புதிதை செய்ய போகிறேன் எதிர்பாரு என்று சொல்கிறார். I am going to take you ahead of all these things. எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை மேலே எழும்ப பண்ண போகிறேன் என்றுகிறார். Never forget these, my friend. இவைகளை மறக்கவே கூடாது நண்பர்களே. You were not created to be defeated in life. நீங்கள் வாழ்விலே தோற்கடிக்கத்திற்கென்று அப்படியாக நீங்கள் உருவாக்கப்படவில்லை தேவனால். ஹலோ, கவனிக்கிறீர்களா? You listening? கவனிக்கிறீர்களா? You were not created to be defeated. இது தோல்வியில் இருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்களை உருவாக்கவில்லை, அப்படியாக சிருஷ்டிக்கவில்லை. Created for victory and success. ஜெயத்துக்கென்றும் வெற்றிக்கென்றுமே உங்களை உருவாக்கினார், அதிலே வாழும்படியாக தான். No crisis can defeat you. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை தோற்கடிக்க முடியாது. God will come to you and God will rescue you. அவர் வருவார், வந்து உங்களை காப்பாற்றுவார். Deliver you and he'll bless you. உங்களை விடுதலையாக்குவார், ஆசீர்வதிப்பார். He is a God who takes people from the dust, it says. புழுதியிலிருந்து தூக்கிறவர் ஆயிற்றே. ஹலோ, கவனிக்கிறீர்களா? Some people say, நான் குப்பைங்க. God comes to that kuppa also. அந்த குப்பைக்கு வருவார். Takes you from that kuppa. அந்த குப்பையிலிருந்து தூக்கிடுவார். And makes you sit on a throne. சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். Amen. Amen. See, if you understand these things, you won't worry. இவையெல்லாம் நாம் அறியும் பொழுது எங்கிருந்து கவலை வரும்? You will be at peace. சமாதானத்தோடு இருப்போம். Because you know there is nothing missing, nothing lacking. God will provide everything. எல்லாம் ஒண்ணும் தவறவில்லை, எதுவும் குறையவும் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் பூர்த்தியாய் வைத்திருக்கிறார். If you worry, நீங்க கவலைப்பட்டீங்கன்னா BP, you'll get more BP. BP வரும். You'll have to go to the doctor. டாக்டர்கிட்ட போகணும். He'll charge you high fees. அதுக்கு நிறைய ஒரு காசு புடுங்குவாரு. And when you buy the tablets, டாப்லெட் வர வாங்கின பிறப்பாடு, that will increase your BP more. இன்னும் BP ஏத்தி விடும். It will not decrease it. அது உங்களுக்கு குறைக்காது. ஹலோ, கவனிக்கிறீர்களா? Jehovah Shalom. Jehovah Shalom. The Lord is peace. கர்த்தர் நம் சமாதானக்காரர். Nothing missing, nothing lacking. ஒன்றும் தவறவில்லை என் வாழ்விலே, ஒன்றும் குறையவும் இல்லை என் வாழ்விலே. You are complete, you are full. நாம் பூர்த்தியாய் நிறைவாய் உருவாக்கப்பட்டு நிரப்பப்பட்டோம். You are blessed with everything in life. வாழ்விலே எல்லாவற்றிலும் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Amen. Amen. So don't panic when troubles come. பிரச்சனைகள் வரும்பொழுது கலங்க கூடாது. I always say the greater the problem, the greater the miracle. நான் எப்பொழுதும் சொல்வது, அளவுக்கு பிரச்சனை பெருசோ அந்த அளவுக்கு பெரிய அற்புதங்கள், பதில்கள், வெற்றிகள். தல போற காரியம் என்ன? I say, well, sing and dance for joy. அந்த நேரத்துல தல போற காரியமா, ஆடி பாடி துதியுங்கள் தேவனை. Why? ஏன்? Because a greater miracle is waiting you. ஏனா உங்களுக்காக ஒரு பெரிய அற்புதம் காத்து கொண்டிருக்கிறதே. That's what the Bible says. அதுதான் God's power is manifested in our weakness. நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் நிரம்புகிறது. Just when I think I'm too weak for this, God says, no, I am strong, I am with you and I'll make you strong to do this. எனக்கு பலவீனம், என்னால முடியல, நான் பலனற்று போனேன் என்று சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் வருகிறார், நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன் என்று. Infuses you with his power. அவருடைய பவர்னாலே அப்படியே நம்மை பாய்ச்சி பாய்ச்சி நம்மளை எழும்ப செய்கிறார். Causes you to be strengthened. பலப்படுத்துகிறார் நம்மை. And rise above your crisis. பிரச்சனைகளுக்கு மேலே எழும்ப செய்கிறார். And be victorious and successful. வெற்றி சிறக்க பண்ணுகிறார், வாய்க்க செய்கிறார் காரியங்களை. So don't look to problems, look to God. பிரச்சனையே பார்க்க கூடாது, கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். Look for miracles in the midst of problems. பிரச்சனையின் மத்தியிலே அற்புதத்தை எதிர்பார்க்க வேண்டும். Don't forget that. அது மறந்திரவே கூடாது. You'll live a happy life. நல்ல சமாதானம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வோம். Stay with this. இதோடு நிறுத்தி விடுகிறேன். We'll continue when we come back. நான் வந்த பிற்பாடு தொடர்ந்து பார்க்கலாம். Shall we all stand? எழுந்து நிற்போம் அனைவரும். This is the situation they were living. No food, no water. The camels were taken away. The ox were taken away. Donkeys were taken away. In the madisoonile than vaandargal ellam edukapattathu pidungapattathu mirga jeevangalilirundhu payirgal vilaichal ellame living in chaos and confusion. Kulappathile vaandargal soolapattu. But God comes to a person called Gideon. அப்படிப்பட்ட நேரத்தில் கிதியோன் என்ற நம்பரண்டையிலே தேவனாகிய கர்த்தர் வந்தாரே. Reveals to him something special about God. அவரை குறித்து ஒரு விசேஷித்த தன்மையை வெளிப்படுத்தினார். Changes him. Changes Gideon. கிதியோனை changes and transforms Gideon. கிதியோனை மாற்றி மறுரூபமாக்கிற்று. The man is now hiding. ஒளிந்து கொண்டிருந்த ஆளே now becomes the leader of the army. போர்க்களத்துக்கே தலைவன் ஆயிட்டான்.
ready to take on the Midianites. Midianergal or kai paathiranta. That is what the revelation of this name done for him. And naamathinudi velipaadu appadi dhaan maatridhu oraal. It will do for you and me also. Avarku seidhirkumaanal ungalkkum enakkum seiyum. Every crisis you will experience God in a new way. ஒவ்வொரு பிரச்சனையிலும் வித்தியாசமான புதிய வழியில தேவனாகிய கர்த்தரை நாம் வெளிப்பாடாக பெறுவோம். You go through a financial crisis? பண விஷயத்திலே பிரச்சனையா? He will come and reveal himself as a God who blesses with abundance. சம்பூரணத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவனாக நமக்கு வந்து வெளிப்படுத்துவார். When you go through sickness? வியாதிகுள்ள போகிறீர்களா? He comes and reveals himself as he is the Lord that heals you. அவரே நம் பரிகாரியாகிய கர்த்தராய்க்கு நமக்கு வந்து வெளிப்படுத்துகிறார். Every problem you face, he comes to you. ஒவ்வொரு பிரச்சனை நாம் சந்திக்கும் பொழுது வருகிறாரே. Reveals himself in a new way to you. புது புதிய விதத்திலே நமக்கு வந்து தன்னை வெளிப்படுத்துகிறாரே. That will cause you to triumph over your problems. அது நம்மை மேலே எழும்ப செய்கிறது விடுதலை பெற. He will never allow you to be defeated. நீங்கள் வாழ்விலே தோற்கடிக்க விடவே மாட்டார் தேவனாகிய கர்த்தர். Trust God. ஆகவே அவரை நம்புவோம். Look to him always. அவரையே நோக்கி பார்ப்போம் எப்பொழுதும். Shall we just lift up our hearts and our voices? இருதயத்தின் குரலையும் அவருக்கு முன்பாக உயர்த்துவோம். Just thank him. அவருக்கு நன்றிகளை எடுப்போம். Praise you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we just worship you, Lord. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதிக்கிறோம். Worship you, Father. துதிக்கிறோம் பிதாவே. We just thank you for this name, Jehovah Shalom. யெகோவா ஷலோம் என்ற உம்முடைய நாமத்துக்காக நன்றி பிதாவே. The Lord is peace. கர்த்தர் எங்களுக்கு சமாதானக்காரர். Truly the peace that you give it passeth all understanding. யெகோவா நீர் கொடுக்கிற சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலானதாயிற்று. Nothing can take away the peace that you give us. எங்களுக்கு கொடுக்கிற சமாதானத்தை ஒருவராலும் எடுத்து போட முடியாது. No problems, no crisis, no sickness, no disease, nothing can take it away. சமாதானம் நீர் கொடுத்த சமாதானத்தை வியாதியோ பிரச்சனையோ கஷ்டமோ எடுத்து போட முடியாது. Thank you because there is nothing missing, nothing lacking in our lives. ஒன்றும் தவறும் இல்லை எங்கள் வாழ்விலே, ஒன்றும் குறையும் இல்லையே தகப்பனே. Thank you for making full and abundant provision for us. இதாவே எங்களுக்கு எல்லாவற்றையும் பூர்த்தியாய் சம்பூர்ணமாய் நிறைவாக்கி நீரே உமக்கு Pray for everyone here. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. I pray that in the midst of the crisis, எல்லா பிரச்சனையின் மத்தியிலே, that you will reveal to them yourself in a new way. உம்மை குறித்த வெளிப்பாட்டை புதிதாய் நீர் வெளிப்படுத்துவீராக. That will change them and transform them. அவர்களை மாற்றி அந்த வெளிப்பாடு அவர்களை மறுரூபமாக்கட்டும். Cause them to triumph over the problems and crisis that they are going through in life. அவர்கள் வாழ்விலே ஊடாக செல்கிற பிரச்சனை கஷ்டத்துக்கு மேலாக அவர்களை எழும்ப செய்யட்டும். Make them successful in every area of the life. வாழ்வின் எல்லா பகுதியிலுமே வெற்றி சிறக்கிறவர்களாக வாய்க்க செய்கிறவர்களாக இருக்கட்டும். May they experience Jehovah Shalom in their lives. யெகோவா ஷலோமை அவர்கள் வாழ்வில் அனுபவிக்கட்டும். May there be nothing missing, nothing lacking in their lives. தவறவும் இல்லை, ஒன்றும் குறையும் இல்லை அவர்கள் வாழ்வில். Families be blessed with abundance. குடும்பங்கள் உம்முடைய சம்பூர்ணத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு. Individuals be blessed with abundance. தனிப்பட்டவர்கள் சம்பூர்ணத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். So that your name is glorified through us. உம்முடைய நாம மகிமைக்கு உண்டாகும்படியாக. In Jesus name I pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen.